சண்டே மார்னிங் இன்றைக்கி நல்ல ஒரு மழையோடு ஸ்டார்ட் ஆச்சுங்க. என்ன ஏதாவது சூடாக செஞ்சு சாப்பிடலாமேங்கிற ஒரு ஆசையும் வந்துருச்சு. சரி வேகமாக போய் கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்த்தா ரவை தான் இருந்தது. எப்போவுமே நம்ம பூரி பொங்கல் தானே செய்கிறோம், இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சரி ரவையே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரவைக்கு வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன், 2 கப் தண்ணி, அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலாத்தூள் மூணுமே நான் அதில் சேர்த்துக்கிட்டேன். என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி ரவா மஞ்சூரியன் பால் செய்ய போகிறேன். ஸோ அதுதான் அங்கே ரெடி ஆகிட்டுருக்குது. நல்லா வந்து மசாலாவோட கொதிக்கட்டும் ரவை. நம்ம அதில் வந்து நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம், ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதே சூட்டோடையே நம்ம அப்படியே இதை வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே போய் மார்னிங் பூஜையை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பூ எல்லாமே அலங்காரம்லாம் சுவாமிக்கு பண்ணி முடித்தாச்சு. இப்போ நம்ம வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிடலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணி பூஜையும் முடிச்சிட்டேங்க. சாம்பிராணி வாசத்தோட சூப்பராக இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜியும் நமக்கு இருக்கும். ஸோ நம்ம இப்போ போய் கிச்சனில் போய் நம்ம ரவை நல்லா ஆறி இருந்தது திரும்ப கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வந்துட்டு இதை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டி பாலாவோ இல்லை மீடியம் சைஸ் பாலாவோ நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கையிலே வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுங்க, சாரிங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு கையிலையும் எண்ணெய் தேய்ச்சிட்டு பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன சைஸாக கூட ரெடி பண்ணிக்கோங்க. இந்த சைஸ்க்கு நம்ம பால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்தாப்பில் அதே பேனை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணனாலும் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எண்ணெயே வேணாங்க அப்படின்னிங்கன்னா இட்லி பானையில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்கங்க. அந்த இட்லி பானையில் நம்ம வைக்கும் போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்கும், ஆயிலில் நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் வந்து கிறிஸ்பாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம வந்து இதை வந்து ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இருக்கிற பால்ஸை வந்து மொதல் ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம். மொதல் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தாப்பில் ஒரு கப் போட்டுக்கலாம். ஸோ நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி 2 பேஜாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயிலிருந்து எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம இப்போ மாற்றிடலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு சைடில் வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஷேலோ ஃப்ரை பண்ண எண்ணெயை எல்லாத்தையும் வடித்து எடுத்துட்டு அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெயை விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரே பாத்திரத்துலேயே நம்ம எல்லா வேலையுமே இன்றைக்கி முடிச்சிடலாம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம சட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு தான் நான்லாம் ட்ரை பண்ணுவேங்க. ஸோ இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன், ஏன்னா நான் பால்ஸ் கொஞ்சம் கம்மியாக செஞ்சுருக்கிறதுனால இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இல்லாமல் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து இது ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கிறேன். நான் ஆல்ரெடி நம்ம பால்ஸ்லேயும் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துடலாம். நான் ஒரு குட்டி கேரட்டும் கொஞ்சமாக வந்து கேப்சிகம், அதே மாதிரி கொத்தமல்லி இலை மூணும் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் நீங்கள் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப வந்து சாஃப்டாக போகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த அந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஸ் எல்லாமே இதில் ஊற்றிடலாம். நான் இது கூட வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதே மாதிரி சில்லி சாஸ் மூணுமே சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துட்டேன். இப்போ வந்து டொமேட்டோ சாஸும் அதோட சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து அந்த கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. பார்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர் வந்துட்டு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ நம்ம திரும்பவும் மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம மஞ்சூரியன் எல்லாம் சேர்த்துடலாம். நம்ம ரவா பால் எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். இது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுனால கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஸ்பீடாக எடுத்து இந்த பால்ஸ், ரவா பால்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம என்னைக்காவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து அனுப்பணுன்னா லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி ரெசிபி கூட நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. பசங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஸோ இது மேலே இன்னும் கொஞ்சம் நான் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஸோ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட ரவா மஞ்சூரியன் பால் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம வந்து நான் மத்தியானம் லஞ்சுக்கு வெளியில் போயிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து டீ டைமில் என்ன செய்யலான்னு பார்த்தா கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் இருந்தது. ஸோ கார்ன்ஃப்ளெக்ஸை கடகடான்னு எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முத கொஞ்சமாக செஞ்சால் போதும் அந்த டைமுக்குன்னு பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கலாம், மறுநாள் கூட தேவையாக இருக்கும்ன்ட்டு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெயில் போட்டோடனே இது டக்குன்னு பொரிஞ்சுடுங்க. அதனால் வந்து பக்கத்துலேயே எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ண போங்க. ஸோ எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன். இதே மாதிரி மீதி எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு பேட்ச் போட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணி எடுத்து ஒரு பெரிய பவுலில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். அப்போ தான் இதில் வந்து உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நான் உப்பு மஞ்சத்தூள் சாரி உப்பு மிளகாத்தூள் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பெரிய பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். தேவையானப்போ எடுத்துக்கிடலான்ட்டு ஒரு பாக்ஸில் வந்து நான் போட்டு வைக்கிறேன். இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு நடுவில் இஞ்சி டீ வேறு ரெடி ஆகிட்டுருக்குது. ஸோ இஞ்சி டீயும் இந்த ஸ்நாக்ஸோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இஞ்சி டீயும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ